ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலக போட்டிகளுக்கான உலக கோப்பையில இந்திய கிரிக்கெட் அணியில இருக்கிற ஒரு முக்கியமான வீரரை விலக்கிட்டு அவருக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் 30ஆம் தேதி முதல் 1வது போட்டிகளுக்கான உலக கோப்பை இங்கிலாந்து நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணியுமே இங்கிலாந்து சென்று தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. தற்போது இந்த உலகக்கோப்பை குறித்து பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணி ரொம்பவே வலுவா இருக்காங்க. அதே போல வேகப்பந்து வீச்சுல புவனேஸ்வர் குமார், பும்ரா, ஷமி அப்படின்னு மூன்று சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களை வச்சிருக்காங்க. இருந்தாலும் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களோட கலந்திறங்க முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்திய கிரிக்கெட் அணியில புவனேஸ்வர் குமார் மற்றும் பும்ரா அவங்க இரண்டு பேர் தான் வேகப்பந்து வீச்சாளர்களா கலந்திருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் வந்து சரியா இருக்காது. புவனேஸ்வர் குமார் கடந்த 4-5 மாதங்களா அவரோட ஃபார்ம்ல ரொம்பவே பின்தங்கி இருக்காரு. அதனால அவர் தன்னோட இயல்பு ஃபார்முக்கு திரும்பி வர வரைக்கும் அவருக்கு பதிலா முகமது சமிய ஆடும் 11 பேர் டீம்ல வைக்கலாம் அப்படின்னு சௌரவ் கங்குலி வந்து ஐடியா கொடுத்திருக்காரு. இந்த உலக கோப்பை இங்கிலாந்து நடைபெற காரணத்தினால இங்கிலாந்து மைதானம் எல்லாமே வேகப்பந்து வீச்சுக்கு உகந்ததாதான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்திய கிரிக்கெட் அணியில சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களான புவனேஸ்வர் குமார் மற்றும் பும்ரா இவங்க இரண்டு பேர் தான் ஆடும் 11 பேர் கொண்ட அணியில் இடம்பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தற்போது சௌரவ் கங்குலி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, புவனேஸ்வர் குமார் ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்கிற காரணத்தினால அவருக்கு பதில சமிக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஐபிஎல் போட்டியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு கடைசியா விளையாடிய 3 ஆண்டுகள்லயும் சரி, முகமது ஷமி ரொம்பவே சிறப்பா பந்து வீசி வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஆட்டம் ரொம்பவே அருமையா இருக்கு. அதே போல அவருடைய அனுபவமும் இந்திய அணிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சௌரவ் கங்குலி வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதற்கு அவர் கூறும் மற்றொரு காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ஜாகிர் கானை வந்து நான் சந்திச்சேன். அவர் வந்து முகமது ஷமி பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசினாரு. அவரோட பந்து வீச்சு வந்து சமீப காலமா ரொம்பவே மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், உலக கோப்பையில ஷமி ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களை இடம் பிடிக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த உலக கோப்பை தொடர்ல ஷமி விளையாடுறாரா அப்படி இல்லைன்னா புவனேஸ்வர் குமார் விளையாடுறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.